या सृष्टिः सृष्टुरात्या भवति विधितं याविः याचहोत्रि ये द्वे द्वे कालं विदत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्य विश्वं यामाहुः माहुः यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतु वः ताभिः अष्टाभिः ईशः <coughs> वन क्लास् लो इ कामाक्षी நான் இருக்கிற புக்குக்கும் சில பாட்டபேதங்கள் இருக்கும் பட் வந்து இது ஜஸ்ட் ஸ்கிரீனுக்கு தான் நான் பண்றேன் முக்கால்வாசி என்னோட சந்திரகலாவோட இதுதான் இருக்கும் இருந்ததுன்னா சந்திரகலா அந்த புக் தான் இருக்கு சரியா சோ போன கிளாஸ்ல வந்து நம்ம நாலாவது ஸ்லோகத்தோட முடிச்சோம் கான்டெக்ட் என்ன அப்படின்னா மாதலியும் ராஜாவும் பேசுறா துஷ்யந்தனும் அந்த அசுராள தானவர் தானவ கணங்களை அழிச்சுட்டு அவனுக்கு வந்து துஷியந்தனுக்கு வந்து ஒரு சத்காரம் பண்றான் இந்திரன் சோ வந்து அது வந்து பர்சனலி வந்து துஷ்யந்தன் என்ன ஃபீல் பண்றான் அப்படின்னா நமக்கு நான் பண்ண காரியத்தை விட ஜாஸ்தி எனக்கு கொடுத்துருக்க எனக்கு வந்து சகாசனத்துல அஹ் அர்த்தாசனத்தை ஷேர் பண்ணி மந்தார மாலையை வந்து எங்க எழுத்துல போட்டு அவன் பையன் பக்கத்துல ஜெயந்தன் இருக்கான் இன்ஸ்பைட் ஆஃப் தட் அதை எங்கிட்ட போட்டு எனக்கு இந்த மாதிரி கௌரவப்படுத்திருக்கார் இப்படிப்பட்ட கௌரவத்துக்கு வந்து நான் பாத்திரமாகறேன் ஆவேனா மனோரதா நாம் அப்படி மனோரதா அபூமி சோ வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு வந்து ஒரு இது கிடைச்சிருக்கே இதுக்கு நான் உகுந்தவனா அப்படின்னு சொல்றான் இல்ல இல்ல நீ வந்து இதுதான் நீ வசத்தி தான் ஏன்னா இந்த ஸ்வர்க்கத்தை வந்து ஒன்ன தவிர வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது நீயும் அந்த புருஷகேசரி நரசிம்மர் அவர் அவர் வந்து தன்னுடைய நகத்தினால ராட்சசர்களை அழிச்சா நீ வந்து உன்னுடைய ஷரைஹி அஹ் நவபர்வபபிகி ஷரைஹி நீ வந்து இந்த சொர்க்கத்தை காப்பாத்திருக்க அப்படிங்கிற பதிலுக்கு வந்து சித்தியு சித்திய கர்ம சுமாத் ஸ்வபி என் யோஜியாக அந்த ஸ்லோகத்தை சொல்றார் ஒரு சரியான காரியத்துல வந்து ஒருத்தரை ஈடுபடுத்துறதுங்கிறதுதான் ஒரு தலைவனுடைய வேலை அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா எப்படி வந்து அருணன்னை வந்து சூரியன் முன்னாடி தேரோட்டியா உட்காத்தி வச்சதுனாலதான் ஹீ குட் கிளியர் த டார்க்னஸ் தமசாம் நிகந்தா ஏன் அப்படின்னா அந்த சகசிர கிரணக

ஆஹ் சதுருஷமேவ ஏதத்து நீங்க வந்து சொன்னது ரொம்ப கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றோம் அதாவது அந்த ஒரு ஒரு தலைவன்கிறவன் ஒரு ஆள எந்த காரியத்துக்கு யார வந்து நியமிக்கணும் அப்படிங்கறது அந்த தலைவனுக்கு நன்னா தெரியும் அப்படின்னு இவன் சொன்னதைக்கு இவன் அக்னாலஜ் பண்றான் சதிருஷமேவ ஏதத்து அப்படின்னு ஸ்லோகம் தீத்ய ஆஹ் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயிட்டோம் ஆஹ் ஆயுஷ்மா இதக பர்ஷ்யா నాక పరిష్టప్రతిష్టి తస్యా సౌభాగ్యం ఆత్మ ఇశసాద్. ఇంగా బారుంగా.

विच्छित्तिशेषैः सुरसुन्दरीणां वर्णैः अमीः कल्पलतांशुकेषु विचिन्त्य गीतक्षमम् अर्थजातं दिवौकसः त्वच्चरितं लिखन्ति अमीद अमीः अमी विच्छित्त विच्छित्तिशेषैः सुरसुन्दरीणां वर्णैः अमी कल्पलता अंशुकेषु विचिन्त्य गीत गीतक्षमम् अर्थजातं दिवौकसः त्वच्चरितं लिखन्ति सो दिव दिवौकसः தேவர்கள் வந்து உன்னுடைய சரித்திரத்தை வந்து எழுதியிருக்கா சரித்திரத்தை எழுதிருக்கான் புல் சரித்திரமும் இல்ல இப்ப நடந்த இந்த அசுரவதம் தானவ நாசம் அதெல்லாம் பத்தி உன்னுடைய அந்த யசஸ்ஸ வந்து எழுதியிருக்கா எந்த திவவுக்க சகா எழுதியிருக்கா யாரோட யாரோட சேர்ந்து எழுதியிருக்கா அப்படின்னா சுரசுந்தரிகள் அந்த தேவலோக ஸ்திரீக ஸ்திரீகளோட சேர்ந்து அந்த தேவலோக ஸ்திரீகளனுடைய விச்சித்த சேஷைகி வர்ணைகி விச்சித்தே అబ్డినా విచితిహి అబ్డినా తిలకాధి అలంకారా తా చేషయి తా ఉపయుక్తా చేషయి. ராஜா அதுல இருக்கு வருவோம் அந்த திலகத்துக்கு யூஸ் பண்ற மேக்கப் செட்டு சோ அந்த திலகத்துக்கு யூஸ் பண்ற அந்த ஐட்டம்ஸ் அது மீதி இருக்கிற தேஷைஹி துக்த சேஷைகி வர்ணைகி அந்த ஹரிசந்தனாதிபிகி அவைகளினால கல்பலதா நாம் அம்சுகேஷு பல்லவாத்மகேஷு அதாவது கல்பலதா வந்து அதுலேருந்து வர அம்சுகம் அப்படிங்கிறது துணி அம்சுகம்ங்கிறது பட்டு துணி சோ வந்து பல்லவாத்மகேஷு பல்லவ ரூபமாக பல்லவம்ங்கிறது இல தளிர் அந்த மாதிரி அம்சுகேஷு அவைகளின் இடத்தில் அவைகளில் என்ன பண்றா அப்படின்னா இந்த திவகசா இந்த தேவர்கள் வந்து உன்னுடைய புகழை வந்து எழுதிட்டு இருக்கா சோ அமி திவகசா இந்த தேவர்கள் கீதக்ஷமம் அர்த்த ஜாத்தம் விசிந்திய கீதக்ஷமம் அப்படின்னா பாடுவதற்கு உகுந்த கீதம்னா லிட்ரலி பாடுறது இல்ல புகழ் பாடுவதுன்னு சொல்றோம் இல்லையா சோ அந்த மாதிரி புகழ் உரைக்கு க்ஷமம் உகுந்ததாக இருக்கின்ற அர்த்த ஜாத்தம் அர்த்தத்தோட இருக்கு அப்படின்னா அர்த்தம் இல்லாம யாராவது எழுதுவாளான இட் ஹாஸ் பதார்த்த சமூகம் அப்படின்னு சொல்லும்பொழுது அர்த்த ஜாத்தம் அப்படின்னா நல்ல பந்தம் நல்ல ஒரு ஏதோ ஒரு ஏதாவது எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார் வேர்ட் சுட் நாட் நாட் ஒன்லி பி சினானிமஸ் இட் சுட் பி சிக்னிபிகண்ட்இன்வர் அந்த வெறும்னா இதுக்கு இது அர்த்தம்னு அயம் அயம் சஹா சஹான் அப்படின்னு எழுதுறதுல இது இல்லையே இட் சுட் பி அதுக்குதானே பரிகர அலங்காரமே சாபிப்பிராய விசேஷனம் போடுறதுங்கிறது சும்மாவா இல்லையா சோ அதே மாதிரி அர்த்த ஜாதம் பதார்த்த சமூகம்னு சொன்னா இங்க பாருங்க ராஜா வந்து அர்த்தபந்தம் சந்தர்ப்பம்னு போட்டிருக்காரு இல்ல அதை கரெக்டா சூட்டபுளா எழுதுறோம் இங்க இருக்கு பாருங்க

அந்த விச்சித்திய அதை யோசிச்சுட்டு சுரசு சுரசுந்தரீனாம் கல்பலதா அம்சுகேஷு விச்சித்தி விசேஷை வர்ணைகி துவச்சரித்தம் லி தொரித்தம் லிங்கி சோ இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை பிரயோகம் படுத்தி யோசிச்சு சுரசுந்தரிகள் அந்த சுரலோகத்துல இருக்கிற சுந்தரிகளினுடைய கல்பலதா அம்சுகேஷு கல்பலதா அம்சுகம்ங்கிறது கல்பலதாலேந்து வர அந்த இலைகள் இல்லனா அந்த கல்பலதாங்கிறது உங்களுக்கு என்னது இட்ஸ் விஷீல்டிங் கிரீப்பர் கொடுக்கற ஒரு தருவது இவாளுக்கு வந்து துணிகளா தான் கொடுக்கறது அவளால கொடுக்கப்பட்ட அந்த கல்பலதாவிஹி ஒரு கல்பலத்தையா கொடுத்த அந்த அம்சுகேஷு அவைகளில் அந்த வஸ்திரங்களில் விச்சித்தி விசேஷி விச்சித்தி விசேஷம் அப்படிங்கறதான் பார்த்தோம் நம்போ திலகாதி அலங்காரக தச்சேஷை தது உபயுக்த சேஷைகி அவாளால யூஸ் பண்ணப்பட்ட மீதி இருக்கின்ற அந்த வர்ணகி ஹரிசந்தனாபிகி அவைகளினால் அவைகளை வந்து வர்ணைகி அந்த வர்ணங்களினால் துவச்சரித்தம் லிக்கி உன்னுடைய சரித்திரத்தை வந்து அளிக்கல அதாவது வெறும் பெயிண்ட்ல வச்சு கிருக்கல ஹரிச்சந்தனம் அப்படிங்கிறது வசதி வசதி ஹரிச்சந்தனம்ங்கிறது அதால உன்னுடைய இதை வந்து பட்டு துணில விழ இந்த இது சொல்றோம் இல்லையா ஒரிசால எல்லாம் பட்ட சித்திரம்னு இருக்கும் இங்க வந்து இல்லனா தே டூ இட் இன் தி டசர் சில்க் வெரி எக்ஸ்பென்சிவ் அது அந்த சித்திரம்ங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும் பாக்குறதுக்கு அது அவளுடைய அந்த என்ன வந்து ரொம்ப அந்த டெக்னிகாலிட்டி எல்லாம் ரொம்ப நோனா தெரியும் அது வந்து அந்த ஒர்க்குக்கு பேரே ரதிகாந்தா ஒர்க்குன்னுவா புரியல சோ வந்து அந்த பட்டத்துல பட்ட துணியில வரைகிறது அதுல வந்து துணியில வரைகிறது கொஞ்சம் சீப்பு இந்த சில்க் கிளாத்ல வரைவா சோ அந்த மாதிரி இங்க வந்து சுரசுந்தீன்கல்பலத்தம்சுகேஷு விச்சித்தவிசேஷை யச்சரித்த சோ வந்து இவென்ன அப்படின்னா அதுல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா ஏவம் திவௌக்கசா சமம் லிகந்தி யச விச்சித்யசௌவ ஆத்மகாந்தா நேபத்திய ஆத்ம காந்த நேபிய அவசானே ரதையாஹி யம் தீமே விலிக்தி இது உஷச சோ வந்து என்ன அந்த தேவர்கள் வந்து சமம் தன்னுடைய ஸ்ரீகளோடு கூட யச விச்சித்ய அந்த புகழை யோசித்து லிங்கி எழுதுறதுனாலேயே யசசாகியம் யசசுக்கு ஒரு பாகியம் யசஸ் உடைய ஆர் அஹ் தானவதேன கிருத்தார்த்தா தானவர்கள் வந்து இனிமே அதாவது தானவர்கள் ட்ரபுள் பண்ணா தேவலோகத்துல இருக்கிற புருஷர்கள் அவர் ஸ்திரீகளோட உட்கார கூட முடியாது அவர் ஹவர்ஸ் அலர்ட் டு ஃபைட் அட்டாக் தெம் சோ அதனால என்ன அப்படின்னா தானவதேன கிருதார்த்தானா ரொம்ப ரொம்ப கிருதார்த்திகளா ஆன தேவானா தேவர்களினுடைய ஆத்ம காந்தா நேபத்திய அவசானே தன்னுடைய காந்தா அவளோட தே ஹாவ் அ டைம் அவளுக்கு சமயம் இருக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவசானே ரதவ் சிந்தையாகி பாவியம் சோ அவளோட ஒரு ரத்திகேலையில இருக்கும்பொழுதே இத வந்து யோசிக்கிறா ததானியமேவ தே யசகா விழிகந்தி இத்தியுக்துவா ச யசக சௌபாகிய அதிசய கம்யத்தே சோ அந்த மாதிரி தவா சந்தோஷமா தன்னுடைய அதாவது ஒர்க் கொடுத்து அவளை பத்தி எழுதனா யோ எழுதனாங்கிற எண்ணம் இல்லை ஏதோ நமக்கு வின் பண்ணி கொடுத்தார் அதுக்கு என்ன பண்றது இவருக்கு என்ன உபகாரம் ஈஸியா அதை ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துடலாம் என்னன்னு தோணும் இந்த மாதிரி உட்காந்து பிரயத்தனம் பண்ணி நான் என்னோட ஒய்ஃபோட நான் ஸ்பெண்ட் பண்ற டைம்ல இதை போய் எழுதுறேன் என்னங்கறது இல்லாம ஒய்ஃபோட டிஸ்கஸ் பண்ணும் போதே சந்தோஷமா டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை வந்து அவ எழுதுறான் புரியுறதா அதனாலேயே அந்த யசஸ்துக்கு என்னன்னா ஒரு சௌபாகியத்துவம் அப்படின்னா அவரு ஒரு மங்களகரமான ஒரு ஆஸ்பீஷியஸ் விஷயமாக அது எழுதப்பட்ட நல்ல ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ற நல்ல ஒரு நல்ல எண்ணத்தோட எழுதப்படுற ஒரு யசஸ் சரியா இங்க வந்து அத்த வீர உபஸ்கிருத மாதலேஹே விஸ்மய ராஜபாவசிய அங்கம் தேவனிஷ்டா ராஜபாவஸ்ட தம் உபஸ்கரோதி இங்க வந்து வீரத்தினால உபஸ்கிருதம் மாதலியினுடைய விஸ்மயமும் கூட சரியா ராஜபாவசிய அங்கம் தேவனிஷ்டா ராஜபாவஸ்ட தம் உபஸ்கரோதி சரியா இருக்கா இங்க என்ன உம் அலங்காரம் பார்த்தேன்னா இவர் ஒண்ணுமே போடல ராஜா நம்ம சந்திரகலால உதாத்தம் போட்டிருக்கார் பரிணாம எனக்கு என்னமோ பரிணாமம் ஒட்டு வரல பரிணாமம் அலங்காரம் சொல்லணும்னா ஒரு ஆரோப்பம் சொல்லணும் இல்லையா இங்க ஒண்ணுமே இல்லையே இங்க வந்து விச்சித்தி சேஷம் வந்து அது வந்து மைய்க்கு வேணா ஆரோப்பம் பண்ணலாம் பட் அந்த மைய ஒண்ணும் சொல்லவே இல்லையா வர்ணம் தானே சொல்லியிருக்கா இல்லையா அதுவும் அது வந்து அங்க வந்து திர்கப்ஜேன என்ன வரும் வீக்ஷதே திருகப்ஜேனே இல்லையா ஆஹ் ஆஹ் சோ அதுல வந்து அப்ஜ அப்ஜத்துக்கு வந்து வீக்னம்ங்கிறது கிடையாது பிரசக்தி இல்ல சோ வந்து ஆரோப்பம் பண்ணி தான் சொல்ல முடியுங்குறதாங்க இங்க அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே தேவகசகா லிகந்தி அவ்வளவுதான் தொச்சரிதம் லிகந்தி இந்த விச்சித்த விசித்தி சேஷகி வர்ணைகி அமி சோ எனக்கு பரிணாம அலங்காரம் ராஜாவும் சொல்லல எனக்கு ஐ எம் நாட் சோ இது உதாத்தம் வேணா சொல்லிக்கலாம் வேணா ஆஹ் உதாத்தம் வேணா சொல்லிக்கலாம் அதனுடைய ரிச்னஸ் ஒரு இதுல எழுதுறா பொட்ட துணியில எழுதுறா அவளுடைய அந்த ஆமா அவளுடைய அந்த ஹரிச்சந்தன அதிகள்னால எழுதுறா அப்படிங்கறதுனால ஒரு ரிச்னஸ் சொல்றதுன்றதுனால உதாத்தம் சொல்லு காமாட்சி என்ன இல்ல இல்ல நீங்க மாதிரி இந்த வியாக்கியானத்துல விச்சித்தி யக்ஷ நிரூபணாத் தசியச்ச பரிணாம அலங்காரம் சம்காரண்கிறாரா ஆஹ் இவரு அத பரிணாமத்தை இவர் அப்படிதான் சமன் என்கிட்ட இருக்கிறது இருக்காரு ராகவ பட்ட அர்த்தத்யோதனிகா

ஆரோப்பம் எனக்கு ஐ பரிணாம அலங்காரம் அலங்காரம் வேணாம் அண்ட் ஐ ஸ்ட்ரிக்ட்லி கோ வித் ராஜா காமாட்சி இந்த இதுல ராஜா என்ன சொல்லிருக்காரோ தான் நாங்க சமன்வயப்படுத்துறோம் அவரு ஒண்ணுமே ஒண்ணுமே போடலே போடலில் அவர் போடவே மாட்டார் உதாத்தலங்காரம்னா நம்ம சொல்லிக்கலாம் உதாத்தலங்காரம் ஒரு ஒரு ரிச்னஸ் காமிக்கிறது அந்த இடத்துல அத வந்து யூஸ் பண்ணி அப்புறம் இத்த வந்து கல்பலதா வந்து தேவர்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஹிமா ஹிமவத் பர்வத்தில வந்து சாட்சாத்து இந்த கிராத்தனும் சிவனும் சண்டை போடுறா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஹிமாலய பர்வத்தம்னு வர்ணிக்கிறா சோ அந்த இடத்துல உதாத் அலங்காரம் தான் எக்ஸாம்பிள் உதாத்

பரிணாம அலங்காரம் இந்த மாதிரி அவர் காவியலிங்கத்தை போனா போறதுன்னு இந்த ஸ்லோகத்துக்கு அவர் காவியலிங்கத்தை விட்டுட்டார் எல்லா ஸ்லோகத்துக்கும் அந்த காவியலிங்கம் அவருக்கு பிடிச்சது என்ன பிரபா ஓகேவா சரி ஓகே

ஸ்வர்க்கத்தை ஏறிக்கொண்டிருந்த என்னால் ஏறி கொண்டிருந்த என்னால் என்ன அப்படின்னா மயா ந லட்சிதக ஸ்வர்க மார்க்க ஸ்வர்க மார்க்கம் அப்படிங்கிறது என்னால் பார்க்கப்படவில்லை நான் பார்க்கவில்லை கதம் அஸ்மின் அஹ் மருதாம்பதி வர்த்தாமகை எந்த மருத்தனுடைய பாதையில நம்ம இங்க இருக்கோம் இப்போ இருக்கோம் அப்படின்னு சொல்றார் அதுக்குதான் இங்கதான் போட்டிருக்கார் ஆஹ் அமஸ் அசமான மாதிரி விஷயத்தரம் பிரவசயிட்டு ஆஹ மாதீ த நல்லா இருக்கு இல்லையா தன்னுடைய ஆத்மஸ்துதி போறோம் இது ஸ்துதி அப்படிங்குறோம் இல்லையா ஆத்மஸ்துதியும் அசகமான தன்னுடைய தன்னை பத்தியே ஒரு புகழ வந்து விரும்பாதவனான அவன் போதும் போதும் எனக்கு இதுக்கு மேல என்ன எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாள் அசகமான மாத்தலின் விஷயாந்தரம் பிரவேசித்தும் டாபிக் போறோம் என்ன புகழ்ந்தது போறோம்னு டைவர்ட் பண்ணணும்ட்டு ஆக மாத்தலி இத்தியாதி ஆரோகண பதவி கதம் அஸ்மின் மருதாம்பதி பதி இது சோ வந்து இது என்ன மார்க்கத்துல நம்ம போறோம் ஏன்னா நான் முன்னாடி வந்து நான் பாக்கல அப்படின்னு சொல்றான் நான் சொல்றான் சோ அதுக்கு வந்து இங்க வந்து அந்த ஏழு விதமான வாயுவை வந்து இங்க சொல்ற ராஜா கமெண்ட்ரில போட்டிருக்கான் நம்ம சந்திரால சந்திரகலாலயும் இருக்கு ஆவஹ பிரவஹஷ் செய்வ ததஷ்ட அநுவஸ்ததா சம்பஹோ விவஹஷ்சைவ ததஷ் ஊர்வம் பராவஹ் துவிஜா பரிவஹஷ் செய்வ வாயோர்வை சப்த நேமய சோ இந்த மாதிரி சப்த ஏழு டைப் ஆப் வாயு வா வாயுங்க இருக்கு வாயு வாயுமார்க்கம்ங்கிறது இருக்கு அது அது ஒரே வாயு தான் ஒவ்வொரு இடத்துல அதனுடைய அதனுடைய மூமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி பேரு கொடுக்கிறான் எப்படி வந்து நம்ம குமார சம்பவத்துல பன்னெண்டு சூரியன் ஒவ்வொரு சீசன்லயும் அதனுடைய வந்து அந்த மாறுறது சூரியன் ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு சீசன்லயும் எப்படி மாறுறதோ அந்த மாதிரி அந்த வாயுனுடைய ஸ்டேஜ் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் போது அதுக்கு டிஃப்ரெண்ட் பேரு கொடுக்குறான் இது வந்து இந்த இதுல போட்டிருக்கார் உம் பின்னாடி இதுல இல்ல ஐ திங்க் நம்ம இவரும் போட்டிருக்க இந்த ஜோட்சனால வந்து அழகா போட்டிருக்க மேகம் வரைக்கும் இருக்கிறதுக்கு ஆவகம்னு பேரு சரியா அப்புறம் வந்து அஹ் பிரவகம்ங்கிற வாயுல வந்து சூரியன் சரியா ஆஹ் சம்வகம்ங்கிற வாயு வந்து சந்திரன் கிட்ட சந்திர மண்டலத்துல உத்வகம் அப்படிங்கிறது நட்சத்திரங்கள் கிட்ட விவகம் அப்படிங்கிறது கிரகங்களுக்கு பரிவகம் அப்படிங்கிறது சப்தரிஷி மண்டலம் பராவகம் அப்படிங்கிறது நட்சத்திரம் போல் ஸ்டார் அது கிட்ட சோ வந்து வந்து நான் சொல்றேன் அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்துல வந்து இந்த பரிவகம்ங்கிற வாயு பத்தி தான் வரப்போகுது அடுத்த அடுத்தது மாத்தலி சொல்ல போற ஸ்லோகத்துல அந்த பரிவகம்ங்கிற இத பத்தி வாயு பத்தி அதனுடைய மார்க்கத்தை பத்தி சொல்ல போற சரிங்களா இதுல அப்புறம் வந்து இந்த பிரம்மாண்டே தூ பரிவக வாயுத்தம் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் வந்து நம்ம எந்த பதியில இருக்கோம் மருத்தாம் கஸ்மின் கதம் அஸ்மின் அஹ் பதி வர்த்தாமகே எந்த மருத்தனுடைய மார்க்கத்துல நம்மளுடைய சஞ்சாரம் ஐந்துருக்கு கேட்கலாம் சோ அந்த பரிவகங்கிற ஒரு அஹ் பரிவகசிய மார்க்கம் வாயோஹோ இமம் பரிவகசிய மார்க்கம் வதந்தி அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல வரப்போறது அந்த பரிவகம்ங்கிற வாயு என்ன பண்றது அப்படின்னா அதுதான் அந்த சப்தரிஷி மண்டலத்துக்கிட்ட இருக்கிற வாயு புரியுங்களா அதுதான் வந்து கங்கைய கங்கையினுடைய பிரவாகத்துக்கும் அதுதான் அதாவது கங்கை வந்து ஆகாசத்துல இருக்கும்போது அவளுக்கு ஆகாச கங்கன்னு பேரு சரியா மந்தாகினின்னு பேரு பூமிக்கு வந்த வந்தப்பையும் அவளுக்கு வந்து பகீரத்தின்னு பேரு பகீரத்தனால பாத்தாள கங்கைக்கு போகவத்தின்னு பேரு அதனால இங்க வந்து இந்த ககன மார்க்கம் அந்த ஆகாச கங்கை மார்க்கத்திலயும் இந்த வாயு தான் இருக்கு அதே மாதிரி அந்த சூரிய மண்டலத்தை வந்து அந்த ஜோதிஷின் ஜோதீன்ஷி வர்த்தைய தீச்ச பிரவிபத்த ரஷ்மி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உத்தரிஷி மண்டலத்தினுடைய அந்த ஒரு கிரணமானது உடையாம நல்ல சீரா இருக்கிறத பாத்துக்கறதும் இந்த இந்த வாயுதான் இந்த இந்த பரிவகம்ங்கிற வாயு அப்படிங்கறத அந்த அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் அதுக்கு தான் இத நான் சொன்னேன் இல்லன்னா இவ்வளவு வாயு பத்தி வேண்டாம் காளை புக்ல பாதையெல்லாம் எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன் என்னென்ன ஸ்தானத்துல எது எது எதுவும் அதாவது பரிவகம்ங்கிறது சப்போர்ட்ஸ் த கான்ஸ்டலேஷன் நோன் அஸ் த கிரேட் பேர் அண்ட் ஹெவன் is uh, situated there situated there mm. and paravaham is the last which dominates the dhruva mandala or the region of the pole star hmm dhruva mandala sariya padingo mm impo. yeah matalihi mm. Trisrotasam -hmm. vahati yo gagana pratishtam mm vartayeti cha pravibhakta rashmihi rashmihi vana udar uh, rashmi yeah rashmi gana okay rashmi sasya

த்ரீஸ்ரோதசம் வகதி ககன பிரதிஷ்டா அப்படின்னா ஆகாச மார்க்கத்துல ஸ்திதமாக இருந்து கொண்டு ககனசிய பிரதிஷ்டா அப்படின்னா சமிருத்தி யதா சா சோ தாதியும் த்ரி த்ரிசோ த்ரிசிரோதம் திரீணி சிரோதாம்சி எஸ்யாசா அந்த த்ரி திரிசோதான் நான் சொன்னேன் இப்போ ஆகாசத்துல ஆகாசங்க பூமியில பகிரதி பாத்தாளத்துல வந்து போகவதி அத வந்து வகதி வகதி எது அப்படின்னா இந்த பரிவாகங்கிறது தான் வகதி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜோதிம்ஷி பிரவி ரஷ்மி வர்த்தய ஜோதிம்ஷி அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா துருவாதி த்ருவாதிநத்திராணி சப்தரிஷி மண்டலானிச்ச பிரவிபக்தா யா மார்க்கம் வியவஸிதா வவஸ்தாபிதர்ஷு திஷு விஸ்திருத்த ரஷ்மையா ரஜ்வாக்கா கிரணாகா எஸ்மின் கர்மணி தத்து பிரவிபக்த ரஷ்மி அசங்கீரண கிரணம் சங்கீரணம் அப்படின்னா கண்ணாவினான் ஸ்பிரெட் ஆறுதுன்னு இருக்கும் எக்கத்தக்கமா கண்ணாவினான்னு போறது அந்த அந்த சப்தரிஷி மண்டலத்தினுடைய அந்த துவ நட்சத்திரங்களினுடைய அந்த ஒரு ரஷ்மியானது வர்த்தயதி அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு கோலாகாரமாக வச்சுட்டு இருக்கு இந்த இந்த பவனத்தினுடைய சஞ்சாரத்தினால புரியுறதா அதுக்கப்புறம் தசிய திதய ஹரி விக்கிரம நிஸ்தமஸ்கம் வாயோ இமம் பரிவகசிய வதந்தி மார்க்கம் மேலும் என்ன தசிய பரிவகசிய இப்படிப்பட்ட அந்த பரிவகம்னு பெயருள்ள அந்த பவனத்தினுடைய அந்த பவ பரிவகத்தினுடைய வாயுனுடைய அந்த பவனத்தினுடைய த்விதீய ஹரி விக்கிரம நிஸ்தமஸ்கம் இமம் மார்க்கம் வதந்தி திவித்தீயம் அப்படிங்கிறது ரெண்டாவது அஹ் வாமனாவதாரத்துல அந்த திரிவிக்ரமர் அவருடைய பாத விக்கிரம அப்படின்னா இங்க பாத பாத நிகேபம் ரூபிண விஷ்ணோ விஷ்ணுவினுடைய தேன நி நிஸ்தமஸ்கம் நிர்மலம் நிஸ்தமஸ்கம்னா போக்கடிக்கப்பட்ட இருள் போக்கடிக்கப்பட்ட பாபம் சரியா நிஷ்பாபம் சோகரஹிதம் ச இதி திவிதீய ஹரி விக்கிரம நிஸ்தமஸ்கம் ஹரியனுடைய முதல் பாதத்துல ஆகாசத்துல வச்சார் ரெண்டாவது பாதத்தை இந்த மிடில்ல வைக்கிறார் அதான் வாயு மார்க்கம் மூணாவது பாதம் கொண்டு போய் அவன் தலையிலே வச்சாச்சு பலி தலையில சோ அந்த மாதிரி அந்த திவித்தீய ஹரி விக்ரம நிஸ்தமஸ்கம் அப்படின்னு சொல்லும்பொழுது ரெண்டாவது ஹரிங்கிறது இங்க மாமனர் அவருனுடைய விக்கிரமம் அப்படிங்கிறது பாத பாத நிகேபம் அதனால நிஸ்தமஸ்கம்னா நல்ல ஒரு பாபம் பாப்பம் அழிந்த அந்த பா வாயோகோ இமம் வதந்தி மார்க்கம் அந்த பாவத்தை பாவம் இல்லாமல் போக்கடிக்கப்பட்ட அந்த வாயுவினுடைய மார்க்கம் இதுவாக தெரிஞ்சுக்கோ அதான் திரு திரிசிரோதம் வஹதி யோ ககன பிரதிஷ்டம் ஜோதிம்ஷி வர்த்தக பிரிப்தரஷ்மி தய் தித்தீயஹரிவிக்கிரமஸ்தம் வாயோரிமம் பரிவஹஸ் வதந்தி மார்க்கம் சரியா இங்க வந்து ராஜா பார்த்தேன்னா கதன பிரதிஷ்டா ஆகாஷங்கா சரி வர்த்தயதி அப்படிங்கிறது சஞ்சாரயதி பிரவிப பிரவிபக்தாக ரஷ்மைய ரஜ்வாகாரா வாயு ரூபாக எஸ்மி அப்புறம் விஷ்ணு புராணத்துல இருந்து ஏதோ ஒரு கொட்டேஷன் போட்டிருக்கார் அப்புறம் த்விதீயத்துவம் அப்படிங்கிறது பூகத விக்கிரம அபேஷையா சரியா ஆஹ் தேன ஹரேஹே வாமனசிய விக்கிரமேண பாத நிகேபேண நிஸ்தமஸ்கம் நிஷ்பாபம் சரியா ஹரேஹேங்கிறது வாமனசிய விக்கிரமேண அப்படிங்கிறது இசுகி கொட்டு பாத நிக்ஷேபன நிஸ்தமஸ்கம்ங்கிறது நிஷ்பாபம் அத்த அங்கபூத மகாபுருஷ சரித்த வர்ணனாத்து உதாத்தம் உதாத்த அலங்காரம் இந்த சப்த சப்தம அங்கத்துல ஒரே உதாத்தமா இருக்கு இல்லையா ஆரம்பத்தில இருந்து நிறைய உதாத்தம் பார்த்தாச்சு நம்ம இல்ல ஆமா அதான் வேற ஒண்ணும் போடல இவர் என்ன போட்டிருக்காரு இவரும் உதாத்த அலங்காரம் தான் அத்த மகாபுருஷ சரித்திர வர்ணநாத்து உதாத்த அலங்கார வந்து ஒரு உதார்த்தம் தான் போட்டிருக்கா அவர் நிறைய போடுவார்

மேத பதவியும் சோ வந்து மாத்தலே அதக்கலு சபாகியகரணக மமாந்தராத்மா பிரசீததி அதாவது சாட்சாத்து மகாவிஷ்ணுவினுடைய பாதம் பட்டு தூய்மையாக்கப்பட்ட இந்த ஸ்தலத்து காரணமாக தான் என்ன அப்படின்னா ச எனக்கு வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸோட கூட மமாந்தராத்மா என்னோட இன்டர்னல் ஆர்கன்ஸும் சேர்ந்து என்னுடைய புத்தி வந்து மனசு வந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் பிகாஸ் ஆஃப் ஸ்தல விசேஷம் இடத்துக்கு வந்தாலே நமக்கு வந்து ஒரு ஒரு சம்திங் டிஃபரெண்ட் தெரியும் இல்லையா விசுத்தமான ஒரு ரொம்ப மலினமான ஒரு ஆத்மா கூட ஒரு சத்புருஷ் சம்சர்காத்து ஆர் அவருடைய ஒரு பிரசன்ஸ்ல ஒரு ஒரு பாவம்ங்கிறது ஆகும் இல்லையா சோ அதுதான் இங்க சொல்ற சபாஹிய கரணக மமாந்தர் பிரசீததி ரதாங்கம் அவலோக்கிய ரதங்களனுடைய அந்த பாட்ஸ் அத பார்த்துட்டு மேக பதவியும் அவ தீர்ணவு சுவாக நம்ம வந்து மேகமண்டலத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு மேகமண்டலத்துல இறங்கிட்டு இருக்கோமா வந்துட்டோமா நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் மாத்தலிகி கதம் அவகமியத்தே எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறான் ஆஹ் ராஜா அயம் அர விவரேபிய சாத்தகைஹி நிஷ்பத்

அந்த ரத்தத்தினுடைய அடியிலேருந்து சாத்தக பட்சிகள் போறது சாத்தக பட்சிகள் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா அவைகள் வந்து இந்த பூமியில கிடக்கிற வாட்டரை குடிக்காது அவைகள் வந்து மேகத்திலேருந்து வர இதுதான் சோ டைரக்டா அது தண்ணி குடிக்கிறதுக்கு அங்கே போயிடும் ரத்தத்தினுடைய அந்த இருந்து இந்த சாதக சாத்தக பட்சிகள் மேல ஓடி வருது மேல பறந்துட்டு வருது அதுக்கப்புறம் என்ன அந்த ஹரிபிகி அப்படிங்கிறது இங்க வந்து குதிரைகள் அவைகள் வந்து என்ன அப்படின்னா அந்த அச்சிரபாசாம் தேஜசா ச அனுலிப்தைஹி ஹரிபிஹி அச்சீர பாசம்னா அப்படியே சடார்னு வர மின்னல்கள் அவைகளினேல் அவைகள் அவைகளினால் அஹ் அனிலிப்த அனிலிப்தைஹி அவைகளினால் தொடப்பட்ட அவர் பிரகாசிக்கப்பட்ட அந்த குதிரைகள் இருக்கின்றன அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த ரதஹ மெயின் இதுல என்ன அப்படின்னா ரதஹ வாரி கர்ப்ப உதரானாம் கனானாம் உபரி பிசுநயதி சோ வந்து இந்த ரதா இந்த ரதமானது வாரி கர்ப்ப உதராணாம் வாரினா ஜலம் கர்ப்பம்னா அந்த ஜலத்தை வச்சுட்டு இருக்கிற உதரம்னா மத்திய பாகம் அந்த உதராணாம் கனானாம் கனம்ங்கிறது மேகம் அந்த மேகங்களினுடைய உபரி மேலே பிசுனயதி அது வந்து சூத்திரயதி அந்த மாதிரி வந்து ஒரு சஞ்சாரம் அதுக்கு இருக்கு அப்படிங்கறது எதை வச்சு சொல்றார் அப்படின்னா ஒரு மூணு விஷயம் சொல்றார் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அயம் தே சீக்கர கிளின்னோபி கிளின்ன நேர்மிகி ரதா சோ இந்த சீக்கரம் அப்படின்னா தண்ணீர் திவளைகள் ஜலக்க ஜ ஜலக்கணகி அவைகளினால

உனக்கு எப்படி கதம் அவ அவகமியதே அதான் கான்டெக்ட் மேக பதவியும் அவ தீரணும் ஸ்வஹான் பொழுது எப்படி உனக்கு தெரியும்னு கேக்குறான் சோ அதுக்கு இஸ் சைட்டிங் தி இன்சிடன்ஸ் தட் ஹவ் தட் ஆர் ஹேப்பனிங் என்ன அப்படின்னா அயம் தே சீக்கிர கிளின்ன நேமிகி ரதஹா அயம் தே ரதா சீக்கிர கிளின்ன நேமிகி ஒண்ணு ரெண்டாவது அற விவரேபியா நிஷ்பதத்பிகி சாத்தகைகி அறம்னா உங்களுக்கு வந்து என்ன தெரியுமா இந்த அரானா சக்கராங்க விசேஷானாம் சக்கரத்தினுடைய அங்கவாதம் அதனுடைய விவரம்னா ஓட்ட அந்த விவரத்துல இருந்து நிஷ்பதிகி வெளி மேல் உட்டிய பகிர் கச்சத் பிகின்னு அர்த்தம் கிழந்து மேல கிளம்புற அந்த சாத்தக பக்ஷிகள் சாத்தகைஹி எனக்கு வந்து இந்த மாதிரி நான் அனுமியதே இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அனுமான அலங்காரம் சரியா அதுக்கப்புறம் அச்சீர அச்சீர பாசாம் தேஜசாம் அனுலிப்தைஹி அரிவிஹி அஜிர அப்படின்னா கணிக்க ஓ என்ன மின்னலுங்கிறது அப்படியே நம்ம அது டியூப்லைட் மூணு கோடு போட்டு அப்படியே நிக்காது மின்னல் அப்படிங்க அந்த மாதிரி மின்னல்ங்கிறது ஜடார்னு வந்துட்டு ஜடார்னு போகும் அச்சிராகா கணிகபாகா தீப்திகி யாசா சோ அந்த மாதிரி இருக்கின்ற வித்யுதாம் அந்த தேஜஸ்னால அணுலு தைகி ரஞ்சி தைகி எதுனா ஹரிப்பிஹி அந்த அந்த குதிரைகள் அந்த குதிரைகளினாலும் மேலும் என்ன அப்படின்னா வாரி கர்ப்ப உதரானாம் கனானாம் உபரி பிசுனயதி வாரி அந்த ஜலத்தினால ரொப்பப்பட்ட மத்திய பாகத்தோடு இருக்கின்ற அந்த மேகங்களின் மேகங்களினுடைய

கிளவுட் மார்க்குல போயிட்டு இருக்கோம் தெரியும் அறவிவரே அனுலிப்தை வாரி கர்ப்பாம் பிசுனயதி அப்படின்னு சொல்ற இங்க வந்து சாதக நிஷ்பதனம் வித்யுத் பிரபா அனுலேபனம் நேமி கிளேதஸ் மேகமார்க மார்க்க அனுமாபகானி இத்தர்த்தா அதனால இங்க வந்து அலங்காரம் சரியா சமுச்சயம் போட்டிருக்கார் அதாவது சமுச்சயம்ங்கிறது பலவிதமான பலவிதமான ஆக்சன்ஸ் ஒரு காரியத்துக்கு சொல்லணும் இல்லையா ஒன்னா எடுத்துக்கலாம் இங்க நிறைய நிறைய ஆக்ஷன் நடக்கிறது பட்டு இவன் பாக்குறத சொல்றான் தெரியல ஒன்னா சமுச்சயம் எடுத்துக்கலாம் நம்ம ராஜா போடல என்ன சமுச்சயம் வச்சுக்கலாமா பிரபா என்ன சொல்றேன்

அது வேணா வச்சுக்கலாம் கதம் அவகமியத்தை வேணா இது வச்சுக்கலாம் அந்த கதம் அவகமியத்தையவே எடுத்து நட்டு இந்த மாதிரி இந்த அதாவது கதம் அவகமனம் இது பிரஷ்னசிய அனுமான அலங்கார ரூபேன சமர்த்தனம் அதனால அப்படிதான் சொல்லணும் என்ன சொல்ற காமாட்சி சரி இங்க இவர் சந்திரகலால எல்லாத்துக்கும் காவிலிங்கம் போட்டுருவார் அவருக்கு வந்து அவரு காவிலிங்கம் அவருடைய மோஸ்ட் அலங்காரம் ஆமா அவருடைய மோஸ்ட் பேவரேட் இங்க ஜோச்சனால என்ன போட்டிருக்காருன்னு பார்ப்போம் ஆமா இங்க வந்து ஹேத்து காவியலிங்க யோகோ அங்காங்கி பாவ லட்சண சங்கரஹன் பிரதி ரத விசேஷனஸ்ய

சீக்கரக் கிளன்ன நேமிகி அஹ் மேகமார்க்கி நீ சொன்னதுதான் இவ்ளோ அதுக்கு ஹேத்துங்கிறதுனால காகிலிங்கம் பலவிதமான மேக மேகமார்க்க கவனம்ங்கிறது அனுமானம் பண்றதுனால அனுமான அலங்காரம் அனுமான அலங்காரம் வச்சுக்கலாம் சமுச்சயம் வச்சுக்கலாம் வேற எதுவும் வச்சுக்க மாட்டாலும்

ஆகாஷமா இருக்கு அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணாதான் அமெரிக்கா போறவா வெளிநாடு போறவா யோசிக்கலாம் மேக கூட்டம் வரைக்கும் போமாட்டோமே ஓரளவுக்கு போவோம் அதுக்கப்புறம் மேல பிடிக்கும் ஆயுஷ்மான் சுவாதிகார பூமும் அவ்வளவுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சுவாதிகார நம்மளுடைய இறங்கிடுவோம் நம்ம இடத்துக்கு நம்ம அப்புறம் வேக அவர் தர்லக் கீழ பாத்து வேக அவதரணாது ரொம்ப வேகமா இறங்குறதுனால ஆச்சரிய தர்ஷனக அப்படியே ஒரு ஆச்சரியத்துக்கு உட்பட்ட ஒரு சைட்டு அது வந்து சம்லக்ஷியத்தையே மனுஷலோக இந்த பூலோகமானது ஒரு ஆச்சரியத்தை குடுக்கற மாதிரி இருக்கு அப்படின்னு தனாகி

Okay.